வணக்கம். இந்த வீடியோல நம்ம நைட்டி எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நைட்டிக்கு பாத்தீங்கன்னா பாட்டர்ன் போட்டு கட் பண்ணி எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நைட்டி ஸ்டிட்ச் பண்றதுக்கு நமக்கு வந்து 3 மீட்டர் வந்து மெட்டீரியல் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து மெட்டீரியல்ல ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்து பேப்பர்ல எப்படி அத வந்து ஃபோல்ட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நைட்டிக்கு பாத்தீங்கன்னா நீல வாக்குல தான் நமக்கு 3 மீட்டர் மெட்டீரியல் இருக்கும். இப்போ வந்து அகலம் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல்ல இந்த பக்கம் செல்வேஜ் இந்த பக்கம் செல்வேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் நமக்கு வந்து நைட்டியோட மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ நம்ம மெட்டீரியலை இப்படி ஓபனா வச்சிட்டு ராங் சைடுல தான் நம்ம மெட்டீரியலை வந்து மடிச்சுப்போம். இப்படி வந்து ரெண்டா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி மெட்டீரியலை இப்படி மேல் பக்கமா இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு நம்ம கீழே இருந்து தான் நம்மளோட ஹைட் எவ்வளவோ அந்த அளவு நம்ம வந்து எடுத்துப்போம். இது மாதிரி தான் நம்ம வந்து நைட்டியை வந்து டிரா பண்ணி கட் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு மேலே இருக்கிற மெட்டீரியல் தேவைப்படும். இதே மாதிரியே நம்ம இப்போ வந்து மெட்டீரியலில் ராங் சைடாக போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வந்து மெட்டீரியலை ராங் சைடாகவே மடித்து வச்சுக்கிட்டோம். எப்படி நம்ம வந்து பேப்பரில் மடித்தோமோ அதே மாதிரியே தான் மெட்டீரியலையுமே நம்ம மடிச்சிருக்கோம். இது மாதிரி மடிச்சிட்டு இதே மெத்தட்ல தான் நம்ம மெட்டீரியலையும் மடிச்சிருக்கோம். இப்ப மேல் பக்கம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு மடிப்பு பகுதி வர மாதிரி இருக்கும். கீழ் சைடுல வந்து இப்படி பார்த்தா ஃபுல்லாவே இப்படி ஓபன்ல தான் இருக்கும். மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு 4 லேயரா இருக்கும். நைட்டியோட பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்குமானது நம்மளுக்கு வந்து 4 லேயரா மெட்டீரியல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டிக்கு வந்து அளவு நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற அளவு எவ்வளவோ ஹைட் எவ்வளவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம 2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மெட்டீரியலில் கீழே இருந்து தான் நம்ம வந்து அளவை வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டியோட ஹைட் வந்து 53 இன்ச் ஹைட்டு ப்ளஸ் 2 இன்ச் வருது, 55 இன்ச் வருது. 55 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 55 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு நம்ம இப்படி வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து இப்படி ஆன் ஃபோல்டு இருக்கும். ஆன் ஃபோல்டு இருக்கிற சைட்லேருந்து 2 இன்ச்சை வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணிட்டோம். 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு 9 இன்ச் அளவுக்கு இப்படி ஹைட் வச்சுக்கலாம். நைன் இன்ச் மார்க் பண்ண வரைக்கும் நம்ம வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அடுத்ததுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் விட்த்லாம் நம்ம எடுத்துப்போம். ஷோல்டர் விட்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் விட் பை 2 மைனஸ் 1/2 இன்ச். எனக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வருது. 7 இன்ச்சை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏழு இன்ச் மார்க் பண்ணதை நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்தால் நம்ம வந்து ஷோல்டர் விட்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் விட் முடிஞ்ச இடத்துல இருந்தால் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் டெப்த் எடுத்துப்போம். ஆர்ம் ஹோல் டெப்த்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 6 ப்ளஸ் 1/2 இன்ச். எனக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வருது. 7 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த முடிஞ்ச இடத்துல இருந்தால் நம்மளோட செஸ்ட் லைன் எடுத்துப்போம். அது பார்த்தீங்கன்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 4 ப்ளஸ் 1 இன்ச். எனக்கு வந்து 11 இன்ச் வருது. தையலுக்காக 1 இன்ச், 12 இன்ச் நம்ம வந்து விட்டுப்போம். 11 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் தையலுக்கு 12 இன்ச். இந்த செஸ்ட் லைனும் பார்த்தீங்கன்னாலும் இந்த 2 இன்ச் நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து தான் நம்ம இந்த இடம் தொடங்குவோம் நம்மளோட செஸ்ட் லைனும். இந்த 2 இன்ச் வந்து நம்மளுக்கு அப்படியே ஃப்ளீட் மாதிரி வர்றதுக்காக தான் இந்த 2 இன்ச்சை நம்ம வந்து விட்டுருக்கோம். இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இப்படி தொடங்கிப்போம்.
நம்ம இப்போ வந்து ஒரு லைன் போடுறோம் அடுத்து நம்ம வந்து இப்ப ஆம் ஹோல் வளைவு தான் எடுத்துக்கணும் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆம் ஹோல் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்து நம்ம செஸ்ட் லைன் மீட் ஆகுற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு பிரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த ஆம் ஹோல் வளைவு வரையலாம் இப்ப பிரெஞ்ச் கர்வ்லாம் இல்லனா கூட நம்ம கையால டே டிரா பண்ணிக்கலாம் நம்மளோட இப்ப அந்த செஸ்ட் லைன் முடிஞ்ச இடத்துல இருந்து அப்படியே கையாலே நம்ம வந்து அப்படியே ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கோ அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங் அப்படியே ஒரு லைன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து சீம் அலவன்ஸ் வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்கனா நம்ம சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்கு இந்த இடம் வசதியா இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னர் நெக் எடுத்துக்கலாம். இன்னர் நெக்கோட ஃபார்முலா பாத்தீங்கனா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் / 12 - 3/4 இன்ச். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வருது இன்னர் நெக்கோட அளவு. இப்போ வந்து நம்ம 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்மளோட இந்த நெக் டெப்த் பாத்தீங்கன்னா இது ஸ்லாண்டிங்கா வச்சு எடுத்துக்கோ. உங்களுக்கு தேவையானதா நீங்க 6.5 வச்சிரறதாலும் வெச்சிங்க, 7 வச்சிரறதாலும் வெச்சிங்க. நம்ம வேணா ஒரு 7 இன்ச் எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம பிரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த வளைவு எடுத்துக்கலாம். இந்த இன்னர் நெக்கும் பாத்தீங்கனாலோ நம்ம இந்த 2 இன்ச் முடிச்சதுக்கு பிறகுல இருந்து அந்த இன்னர் நெக்கோட அளவுமே நம்ம தொடங்கிக்கணும் இது வரைக்கும் தான் நமக்கு வந்து நைட்டியோட வரோம் இந்த பார்ட் பாத்தீங்கனா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்துரும் இப்போ நம்ம வந்து எப்படி கட் பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல தொடங்கி இப்படியே போயிடு இது மாதிரி நம்ம கீழ வரைக்கும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்ப நைட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து फ्रंट சைடும் பேக் சைடும் இது மாதிரி தான் ரெண்டு பீஸா கிடைச்சது. அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு இந்த இடத்துல மீத இருந்த மெட்டீரியல தான் நம்ம வந்து ஸ்லீவா கட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வந்து நைட்டியோட ஸ்லீவுக்கு வந்து பேட்டர்ன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா நம்ம நைட்டியை வந்து டிராப் பண்ணி கட் பண்ணதுல மீத இருந்த மெட்டீரியல தான் நம்ம இப்படி கட் பண்ணி வெச்சிருக்கோம். ரெண்டு ஸ்லீவுக்குமான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்ப 4 பீஸா இருக்கு. ஆன் ஃபோல்ட் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் செல்வேஜ் இருக்கிற மாதிரியும் மெட்டீரியலை வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து லென்த் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வச்சிங்க நம்ம வந்துட்டு ஒரு 8.5 இன்ச் அளவுக்கு அந்த நீளமும் 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக 9.5 இன்ச்சை நம்ம வந்து எடுத்துக்கோம் இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் கேப் வரும் ஸ்லீவ் கேப் பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் / 12 எனக்கு பார்த்தீங்கன்னா 3.3 வருது 3.5 இன்ச் வருது நம்மளுக்கு 3.5 இன்ச்சை நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இதை ஸ்லீவ் கேப் மார்க் பண்ண இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட டாப் லைன் வரும் ஸ்லீவ் டாப் லைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ் / 2 + 1.5 இன்ச் 9 இன்ச் வருது எனக்கு 9 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம் 1 இன்ச் சீம் அலவன்ஸுக்கு 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த முடியிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்லீவ் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் / 2 + 1.5 இன்ச் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வருது 7.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம் 7.5 இன்ச் சீம் அலவன்ஸ் 1 இன்ச் 8.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம தொடங்கணுமோ அதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு லைன் இப்படி போட்டுக்கலாம் ஸ்டேல் வச்சு
இந்த லைன்ல நாம வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம் இந்த மிட் பாயிண்ட் எடுத்த இடத்துல இருந்து மேலே பாத்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம மேலே வந்து ஒரு வளைவு எடுத்துக்கணும் அடுத்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேல ஒரு கர்வ் கீழ ஒரு வளைவு நம்ம எடுத்துக்கலாம் இது பிரெஞ்சு கர்வ் இருந்தா பிரெஞ்சு கர்வால போடுங்க ஆனா கையால கூட இந்த வளைவு நம்ம போட்டுக்கலாம் இந்த பிரெஞ்சு கர்வ் அப்படியே பின் பக்கமா திருப்பி வச்சி இந்த வளைவு எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு ஸ்லீவுக்கு இப்போ ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நாம வந்து ஸ்லீவ் அப்படி ஓபன் பண்ணிக்கிட்டு நாம இப்ப ஓபன் பண்ணிட்டு இந்த முன் பக்க வளைவை நாம வந்து எடுத்துக்கலாம் நமக்கு பாத்தீங்கனா இது மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு ஸ்லீவ் ரெண்டு சைடுக்குமான கை வந்து நமக்கு இது மாதிரி தான் இருக்கும் அப்ப நெக்ஸ்ட் வந்து எப்படி நைட்டி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறத பாப்போம் இப்போ நம்ம வந்து நைட்டிக்கு வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து பாத்தீங்கனா நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இந்த இடத்துக்கிட்ட பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரு நாட்ச் போடுங்க அடுத்து நம்ம இன்னர் நெக் மார்க் பண்ண இந்த இடத்துக்கும் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரு நாட்ச் போடுங்க அதே மாதிரி இந்த சீம் அலவன்ஸ் நம்ம விட்டிருந்த இடத்துக்கும் ஒரு நாட்ச் போடுங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம்னா இந்த நம்ம அந்த 2 இன்ச் விட்டிருந்த இடத்துல இருந்து இந்த 9 இன்ச் வரைக்கும் நம்ம கீழ வந்து ஒரு லைன் போட்டுறோம் இந்த இடத்துல தொடங்கி இந்த 9 இன்ச் வரைக்கும் நம்ம லாக் ஸ்டிட்ச் போட்டு நிறுத்திக்கணும் அடுத்து தான் நம்ம வந்து நெக்க்க்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு பயாஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ நம்மளோட இப்ப ஷோல்டர்ல வந்து ஜாயின் பண்ணிப்போம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடோ சைடு வந்து ஜாயின் பண்ணிப்போம் இவ்வளவுதான் நமக்கு வந்து நைட்டி வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் இதே மாதிரியே தான் ஃப்ரண்ட் சைடு எப்படி ஸ்டிட்ச் பண்ணமோ அதே மாதிரியே தான் பேக் சைடுக்கும் பாத்தீங்கனாலோ இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இந்த இடத்துல இருந்து தொடங்கி இந்த 9 இன்ச் வரைக்கும் லாக் ஸ்டிட்ச் போட்டு நிறுத்திப்போம் இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுல நம்ம வந்து ஒரு 6.5 7 இன்ச் அது மாதிரி நெக் டெப்த் எடுத்துறோம் பேக் சைடுல நமக்கு வந்து ஒரு 4 இன்ச் நெக் டெப்த் எடுத்துட்டாலே போறோம் அதனாலே நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் ஸ்டிட்ச் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் எடுத்து வச்சிருக்கோம் இந்த 2 இன்ச் அகலம் விட்ட இடத்துல இருந்து தொடங்கி இதுல தொடங்கி இந்த 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் லாக் ஸ்டிட்ச் போட்டு நம்ம நிறுத்திக்கலாம் அடுத்து நம்ம வந்து நெக் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு பயாஸ் கொடுத்து நெக்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மேல இருந்து தொடங்கி கீழே இந்த 9 இன்ச் வரைக்கும் தச்சிக்கலாம் முடிக்கும்போது ஒரு லாக் ஸ்டிட்ச் போட முடிச்சோம் இப்போ நம்ம வந்து நெக் அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம பயாஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை கொடுத்து அப்படியே நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த நெக் லைன் பாத்தீங்கன்னா இப்படி மேல் பக்கமா ரெண்டு ரைட் சைடும் ரைட் சைடும் அப்படி ஒன்னா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு இது மாதிரி வச்சு ஒரு 4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல அப்படி ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம உள் பக்கமா அதை திருப்பி நம்ம மெட்டீரியலோட ரைட் சைடு மேல பயாஸோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போறோம் வச்சுட்டோம் நம்ம லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடும் தச்சத நம்ம உள் பக்கமா எடுத்து ஒரு சின்னதா அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இது மாதிரி மடிச்சு வச்சு இந்த எட்ஜில் எடுத்து தச்சு வந்துடணும் உள் பக்கமும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெக் லைன் இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும் அது மாதிரினா பேப்பர் ஃபியூஷன்லாம் கொடுத்து கூட நீங்கள் நெக் லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இந்த 2 இன்ச் விட்டிருந்த இடத்துல இருந்து தொடங்கி இந்த 9 இன்ச் வரைக்கும் லாக் ஸ்டிச் போட்டு நம்ம நிறுத்திக்கலாம்
இப்ப நம்ம பேக் சைடுக்கும் அதே மாதிரி தச்சுக்கலாம். இப்ப பேக் சைடு நெக் அளவு பாத்தீங்கன்னா 3 இன்ச் நம்ம வச்சிருக்கோம். பாக்ஸ் போட்டுட்டு பிரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு எடுத்துங்க. பயாஸ் கொடுத்து பேக் நெக்கையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பேக் சைடு கட் பண்ணிட்டோம். எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரியே பேக் சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்ல இந்த ப்ளீட் வர இடத்துக்கிட்ட நம்ம இது மாதிரி இப்படி ஓபன் பண்ணி வச்சு இப்படி ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து நெக் லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நைட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம 2 இன்ச் விட்டது அந்த ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தச்சத்துக்கு பிறகு. இப்போ நம்ம அடுத்தது வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு மேலே பேக் சைடோட ரைட் சைடையும் நம்ம வைக்கணும். நம்ம வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி மெட்டீரியலை வச்சுக்கிட்டோம். ஹாஃப் இன்ச் விட்டு நம்ம வந்து ஒரு தையல் இப்படி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் ஹாஃப் இன்ச் விட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைம் அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த சைடும் நம்ம தச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நைட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வச்சு ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம நைட்டி மெட்டீரியலை மேல் பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ரைட் சைடு இருக்கிற மாதிரி தான் நம்ம பின் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்லீவுக்கு கீழே இருக்கிற அந்த ரா எட்ஜ் எல்லாமே மடித்து வச்சு நம்ம தச்சுக்கிட்டோம். இந்த சென்டர்ல இல்லாமல் ஒரு நாச் நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இந்த சென்டர் நாச்சை வந்து வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பின் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். நம்ம இப்போ சுடிதாருக்குலாம் அந்த ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரியே தான் இப்போ அட்டாச் பண்ணுறோம். நம்ம அடுத்தது இப்படி தொடங்கி அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த கடைசி வரைக்கும் அப்படி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ரெண்டுமே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம இந்த எட்ஜில் தொடங்கி அப்படியே தச்சு வந்துடலாம். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம அப்படியே தச்சு வந்துடலாம். நம்ம இப்போ வந்து ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஸ்லீவ் ஜாயினிக்குமே 2 ஸ்டிச் அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் சீக்கிரம் கிழியாமல் இருக்குங்கிறதுக்காக 2 ஸ்டிச் நம்ம போட்டோம். நம்ம ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இப்போ தச்சுட்டோம். தச்சு முடித்தோன்னே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதே மாதிரியே நம்ம அடுத்த சைடுமே ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நைட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து சைட் ஜாயினிங் தான் பண்ணணும். சைட் ஜாயினிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுக்கு கீழே வந்து 1 இன்ச் மடித்து வச்சு தச்சிக்கிட்டு நம்ம சைட் ஜாயினிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி கீழே வரைக்கும் நம்ம தச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சைட் ஜாயினிங் பண்ணிக்கலாம். 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கி அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். நம்ம முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நம்ம அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நாம இப்ப நைட்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே சைடு ஜாயினிங் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமே சைடு ஜாயினிங் பண்ணிட்டோம் இப்ப மேல் பக்கமா எடுத்துக்கலாம் நாம இப்ப ஸ்டிட்ச் பண்ண நைட்டி பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் மேல் பக்கமா நைட்டி எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்